கனடாவில் வீடு ஒன்றின் உரிமையாளருக்கு நீதிமன்றம் ஒன்று பெருந்தொகை அபராதத்தை விதித்துள்ளது. வீடு பராமரிப்பு தாதி ஒருவரை குறித்த தம்பதியினரின் வளர்ப்பு நாய் கடித்து காயப்படுத்திய சம்பவம் குறித்த வழக்கின் தீர்ப்பின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹாலிபெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த குறித்த தம்பதியினருக்கு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு $61,000 நட்ட ஈடாக வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்ற கட்டணங்களாக $4,000 செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நோவா ஸ்கோசியா உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர் கிறிஸ்டா பிரதர்ஸ் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார். நாயை கட்டுப்படுத்த தவறியதாக நீதிமன்றம் குறித்த தம்பதியினர் மீது குற்றம் சுமத்தியிருந்தது. புல்டாக் ரக நாய் குறித்த தாதியை கடுமையாக கடித்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாய் கடித்தமையினால் குறித்த தாதி பல இடங்களில் காயமடைய நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இவ்வளவு பாரிய தொகையை செலுத்துவதற்கு தன்னிடம் பணம் இல்லை என குறித்த தம்பதியினர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர்.